இப்போ முதல்ல உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப மாசமா பார்த்தீங்கன்னா 23,000 சப்ஸ்கிரைபர்ல இருந்து தாண்டவே இல்லை. அப்படியே 1-2 அப்படியே மெதுவாக நகர்ந்துகிட்டே இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில், அதுவும் கடைசியில், நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் கடைசியில் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பெரிய பெரிய சேனல்லாம் பார்க்கும்போது மில்லியன் கணக்கில் வந்து சப்ஸ்கிரைப் வச்சுருக்கிறாங்க, ஏகப்பட்ட வியூஸ் போகுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு 25,000 வந்தால் கூட ஒரு மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடு உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டும் வச்சுருந்தேன். அதை உடனே புரிஞ்சுக்கிட்டு நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ 25,000 தாண்டியாச்சு. இதுவே வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்பவும் நன்றிகள். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு மேட்டருக்கு போயிடுவோம். இந்த பெண் டிரைவர் சர்மிளாவை பற்றி தான் இன்றைக்கி வந்து எல்லா சமூக வலைதளங்களையும் பயங்கரமான விவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க வந்து டிரைவராக இருக்கணும், ஒரு பஸ்ஸை ஓட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆசை நிறையா இருந்தது. சர்மிளா வந்து இந்த ஆசைப்பட்டாலும், அவங்க அப்பா பஸ் டிரைவர் தான் இருந்தாலுமே வந்து இந்த தம் பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு எங்கேயாவது போய் ஒரு தனியார் பேருந்து நிலையத்தில் போய் கேட்டோம்னா யாராவது தருவாங்களா, லேடிஸை நம்பி ஒரு பஸ் ஓட்டுறதுக்கு கொடுப்பாங்களா? ஆனால் கொடுக்குறாரு. விவியோட பஸ்ஸு ஓனர் வந்து துரைக்கண்ணு அப்படிங்கிறவர் வந்து, சரிம்மா நீ ஆசைப்படுற விருப்பப்படுற உனக்கு பஸ் ஓட்ட தெரியும்னு சொல்கிற ட்ரைனிங்லாம் எடுத்துருக்க ஓட்டுமா அப்படின்னு சொல்லி பஸ்ஸு கொடுக்குறாரு. லோக்கல் பஸ்ஸு தான் ஓட்டுறாங்க. அந்த அம்மினி பஸ் ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெண் டிரைவர்ப்பா அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி நிறைய பெண் டிரைவர்கள் சென்னையிலாம் பஸ் ஓட்டியிருக்கிறாங்க, ஆனால் சர்மிளாவுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது. நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் போய் வாழ்த்து தெரிவிச்சாங்க. ஒரு பெண் நினைச்சால் எதை வேணாலும் சாதிக்கலாம், எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அவங்கள தேடி தினமும் போய் பார்த்து அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறது, மரியாதை செலுத்துறது, இது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சின்ன பிள்ளை தானே, அந்த சந்தோஷம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் வந்து வந்திருந்தாங்க, கோவை சட்டமன்ற உறுப்பினர் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்தபோது பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஒரு பெண்ணினால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் பயணம்லாம் செஞ்சாங்க. சரி, இந்த மாதிரி தான் வந்து கனிமொழி எம்பி அவங்க வரப்போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, ஓனர்கிட்ட மேனேஜர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, இது மாதிரி வந்து கனிமொழி எம்பி வரேன்னு இருக்காங்க, எப்போ வர்றாங்கன்னு தெரியல, வரும்போது சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கனிமொழி எம்பி வந்துட்டாங்க. சரி, கனிமொழி எம்பி வராங்க அப்படின்னாலும் வந்து ஒரு பெண் டிரைவர் இருக்கிறாரு, பெண் டிரைவர் வந்து பஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா இவங்க என்ன செய்கிறாங்க, இவ்வளோ நாள் வந்து ஆண் கண்டக்டர் தான் இருந்தார், திடீர்னு ஒரு 3-4 நாளாக மாற்றி பெண் கண்டக்டரை போடுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வசூல் இல்லை. இதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் வந்து சர்மிளாவோட செலிபிரிட்டியை பார்க்குறதுக்கு வந்தோம், அவங்க கூட செல்ஃபி எடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஓசி பயணமே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஓனருக்கு வருமானம் இழப்பாக இருந்துகிட்டே இருந்தது. அதனால என்ன செய்கிறாரு, ஒரு பெண் கண்டக்டரை போட்டால் அவங்க கரெக்டாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பெண் கண்டக்டரை ஒரு 3 நாளாக போட்டுட்ருக்காங்க. அவங்க பெண் கண்டக்டர் வந்ததுலேருந்து சர்மிளாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு லடாய் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியல. ஆனாலும் பார்த்திங்கன்னா இவங்க செலிபிரிட்டிஸ் அப்படின்னு வந்தாலும் செல்ஃபி எடுக்க வர்றாங்க அப்படின்னாலும் உடனே அவங்க டிக்கெட்டை போட்டுறாங்க, இந்தாங்க பிடிங்க டிக்கெட்டை பிடிங்க, எனக்கு ஓனருக்கு நான் வருமானம் சம்பாரிச்சு கொடுக்க வந்திருக்கிறேன், நீங்கள் வந்து சர்மிளாட்ட பேசுகிறாந்தா பேசிக்கங்க, செல்ஃபி எடுக்கிறாந்தா எடுத்துக்கங்க, அது உங்களுடைய விருப்பம், பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னா டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்தாங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வருமானத்தில் மட்டும் குறியாக இருந்துருக்கிறாங்க கண்டக்டர். சரி, இதுதான் வந்து ஓனரும் எதிர்பார்ப்பார்ல. இன்றைக்கி வந்து கனிமொழி வந்திருக்கிறாங்க. கனிமொழி வந்தபோது இவங்க டிக்கெட் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி கண்டக்டர் கேட்டிருக்காங்க. உடனே சர்மிளாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கோபம், யார் அவங்க, திமுக கட்சியோட துணை பொதுச் செயலாளர், அதை தாண்டி வந்து ஒரு எம்பி வேறு, அவங்க என்னையை வந்து நம்பி வந்திருக்கிறாங்க, என்னை வாழ்த்த வந்திருக்காங்க, என்னை பாராட்ட வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீ எப்படி அவங்கள்ட்ட டிக்கெட்டு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக மூஞ்சியை காட்டியிருக்கிறாங்க. இது உடனே கனிமொழியோட பிஏ பார்த்துட்டு இது எதுக்கு அக்கப்போர் அப்படின்னு சொல்லிட்டு 120 ரூபா கொடுத்துட்டு டிக்கெட்டை எடுத்துட்டார். எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு பஸ் பயணம்லாம் போகிறாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. கனிமொழிக்கு முன்னாடி, கனிமொழி எம்பிக்கு முன்னாடி தன்னை அவமானப்படுத்திடுச்சு இந்த கண்டக்டர் பிள்ளை அப்படின்னு சொல்லி சர்மிளாவுக்கு பயங்கரமான கோபம். தான் அப்பாவுக்கு ஃபோனை போட்டு உடனே காந்திபுரத்தில் பஸ்ஸை விட்டுட்டு நேராக போய் ஓனர்கிட்ட போய் இது மாதிரி அந்த பொண்ணு நடந்துக்கிறதே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் கூட போகிறார். போயினோடனே சொல்லி, சரி ஏன் சரியில்லை அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி என்னை பார்க்க வந்தாங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல எம்பி வராங்க, கனிமொழி என்கிட்ட வந்து பேசியிருக்கிறாங்க, வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு, எனக்கு தகவல் வரலையம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இல்லை நான் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், மேனேஜர்கிட்ட கேட்டால் மேனேஜர் எனக்கும் தகவல் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. யாரோ போன மாதம் இருந்தவர், அவர் இப்போ வேலையில் இல்லாதவர், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் விவி பஸ்
ஓனர் வந்து துரைக்கண்ணு அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா சர்மீலா வந்து நான் வேலையை விட்டு போகணும்னு சொல்லவே இல்லை. சர்மீலா வந்து பேசும்போதே வந்து இல்லை எனக்கு பிடிக்கல, நான் இவ்வளோ இதெல்லாம் வந்து என்னை பார்க்க வரவங்கள்ட்டெல்லாம் அவங்க வந்து மூஞ்சியை கட்டுறாங்க, கண்ட்ரக்டர் டிக்கெட்டு கேட்குறாங்க அப்படின்னா, அம்மா பஸ்ஸு ஓட்டுறதே வந்து வருமானத்துக்கு தான் பஸ்ஸு ஓட்டுறோம், சும்மா லாஸுக்கு ஓட்டுறதுக்கு விரும்பலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ வந்து உன்னையே பார்க்க வர்றதுக்கே ஒரு கும்பல் வருது, நீ செலிபிரிட்டிஸ் ஆகிறதுக்கு எங்களை வந்து கடங்காலன்னு ஆக்கிறாதம்மா அப்படிங்கிற மாதிரி ஓனர் அவர் தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்கார். சர்மிளா என்ன சொல்லியிருக்கேன்னா, அப்பா சாமி நீங்கள் ஆளை விடுங்க, நான் உங்கள்கிட்ட வந்து வேலை பார்க்க விரும்பலை, நான் வந்து விளைவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்தோடனே அவங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல ஆரம்பிச்சோன்னா அவருக்கு வந்து, சரிம்மா உனக்கு பிடிக்கலன்னா வெளியே போயிரு, நீ வந்து வெளியே போ, இந்தப்பா அவங்க அப்பாவும் கூப்பிட்டு உன் பொண்ணை கூட்டிகிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அது இல்லாமல் அவர் வேலையை விட்டு போகணும்னு சொல்லலை, இப்போதைக்கு நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெளியே போகிறப்ப கூட இப்போ இருக்கிற மேனேஜர்கிட்ட வந்து சர்மிளோட அப்பா வந்து கொதிச்சு போய் கொந்தளிச்சு போய் குதற மாதிரி போய் அவரை திட்டிருக்கார். இந்த சவுண்டெல்லாம் வந்து ஓனர் துரைக்கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, காதில் விழுந்துருக்குது. கூப்பிட்டு ஏப்பா சத்தம்லாம் போடாதீங்க போங்க, அப்புறமா பேசிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொல்லலை அவர். ஆனால் சர்மிளா என்ன சொல்ல நினைக்கிறாங்க, நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. வெளியே வந்தோடனே செய்தியாளர்கிட்ட அவங்க வந்து கண்ணீர் மல்க அப்படியே பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்து வேலையை விட்டுக்கிட்டேன், என்னை வந்து வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது உடனே சமூக வலைதளங்களை பற்றியா, கனிமொழி ராசியை பற்றியா, கனிமொழி பஸ்ஸில் ஏறினோடனே அந்த பிள்ளையோட டிரைவர் வேலையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவாக நிறைய விஷயங்களை வந்து அவங்க பரப்ப ஆரம்பித்தாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விவி டிரான்ஸ்போர்ட்டோட ஓனர் வந்து பாஜகக்காரர், நீ கனிமொழி பஸ்ஸில் ஏறினோன்னே உடனே அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு உத்தரவு போட்டார், அதனால் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் வந்து இங்கிட்டு வந்து கொளுத்தி போட, என்னடா இது இப்படி பிரச்சனையாக ஓடுது அப்படின்னு சொல்லி கனிமொழிக்கு ரொம்ப நொந்து போயிட்டாங்க. நம்ம பஸ்ஸில் ஏறின அன்றைக்கி அந்த பிள்ளையோட வேலையை தூக்கணும், வேலையை விட்டு தூக்கணும், நம்மளால தான் அந்த பிள்ளைக்கு வேலை போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கும் வந்துருச்சு. அவங்க நினச்சாங்கன்னா இப்போ கவர்மெண்ட் போக்குவரத்து துறையில் வந்து ஒரு வேலையை போட்டு கொடுத்துடலாம், எதிர்காலத்தில் அதான் நடக்க போகுது. இது மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் வந்து அவங்களும் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க கனிமொழி அவங்களுக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கும்ல, அதில் வந்து ஃபோன் போட்டு பேசி இப்போ வந்து கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறவர் வந்து உடனே சர்மிளாவுக்கு வேலையை போட்டு கொடுத்துட்டார். இப்போ டெம்பரவரியாக வந்து நீங்கள் வேலை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ வந்து சர்மிளாவுக்கு வந்து ஒரு சந்தோஷம், உடனே கனிமொழி எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் சர்மிளா வந்து எப்பயுமே மறக்கவே கூடாது. பொண்ணு சின்ன பொண்ணு தான், 24 வயசு தான் ஆகுது அப்படிங்கும்போது அதுக்கு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கும், நம்ம பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். பெரிய பெரிய விஐபிலாம் வந்து நம்மளை சந்திக்கிறாங்க, நம்ம மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் வரும். இந்த வயசில் வர வேண்டியதுதான். அந்த மாதிரி வந்ததில் வினை தான் இந்த இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பஸ்ஸு ஓனருமே சர்மிளாவுக்கு வந்து பஸ்ஸு ஓட்ட அனுமதி கொடுக்கவே இல்லை. ஆனால் முத முத கொடுத்தது துரைக்கண்ணு அப்படிங்கிறவர் தான். கொடுத்த போது எவ்வளவு பெருமையாக வந்து அவரை பற்றி பேசினவங்க இப்போ வந்து என்னவோ கண்டக்டருக்கு ஆதரவாக பேசுகிறாரு, எனக்கு எதிராக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன அந்த விஷயங்களை வந்து தான் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இப்போ கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க, கனிமொழி சொன்னனால கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் இது வந்து எத்தனை நாள் அவங்க தொடர்ந்து இருப்பாங்க, அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா திரும்ப அவங்களும் குறை சொல்லிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். விரைவில் வந்து கனிமொழி வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் போக்குவரத்து துறையிலே வந்து ஒரு வேலையை போட்டு கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, செய்வாளாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்களை தான் வந்து அவங்க கொஞ்சம் மெதுவாக அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு அரசியலுக்குள்ளே வானதி சீனிவாசன் வந்தபோது எவ்வளவு சந்தோஷமாக எவ்வளவு ஃப்ரீடமாக எவ்வளவு சுதந்திரமாக பேசினாங்களோ அதே போல் வந்து கனிமொழி எம்பி வந்தபோதும் அவங்க நல்லா தான் ஜாலியாக தான் பேசிட்டு போனாங்க. அவங்க டிக்கெட் எடுத்து தான் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் இப்போ அவங்களுக்கும் சர்மிளா டிரைவருக்கும் அங்கே இருந்த கண்டக்டர் பொண்ணுக்குமே பிரச்சனை ஓடுது அப்படிங்கிறனால இந்த ரெண்டு பேரோட ஈகோ பிரச்சனையில் இவங்க இப்போ மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. அதனால் இப்போ துரைக்கண்ணு என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து நான் வேலையை விட்டு போகணுன்னு சொல்லவே இல்லை, அவங்களாம் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னாங்க, சரின்ட்டு விட்டுட்டேன், திரும்ப வேலைக்கு வராந்தால் கூட அவங்கள சேர்த்துக்க தயாராக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட்லேருந்து சர்மிளாவுக்கு வேலை கொடுத்துட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து சர்மிளாவோட இந்த அவசர அவசரமான ஒரு உயரத்துக்கு போகிறது, திடீர்னு அப்படியே டமான்னு கீழே உளுந்து கிடக்கிறது, இதெல்லாம் வந்து நான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம அந்த இதை நமக்கு கிடைக்கிற அந்த புகழை
நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த பொண்ணுக்கு இன்னும் தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. அது தெரியும், போக போக தெரியும். பார்க்கலாம், இனிமேல் இவங்களுக்கு கொடுத்த துரைக்கண்ணு மூலமாக இவங்க அடைஞ்ச புகழை துரைக்கண்ணை அசிங்கப்படுத்தாமல் இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லி கோவை வட்டாரத்தில் பேசுகிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.